வணக்கம் நட்புகளே, எழுத்தாளர் சுவாதி லக்ஷ்மியின் யூடியூப் ஆடியோ நாவல்கள் சேனலிற்கு உங்களை அன்புடன் வரவேற்கும் நான் உங்கள் ஆர்ஜே கிருத்திகாராஜ். இதுவரை நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்தவர்களுக்கும் தொடர்ந்து கமெண்ட்ஸ் மற்றும் லைக்ஸ் தந்து ஆதரவு தருபவர்களுக்கும் எங்களது இதயம் நிறைந்த நன்றிகள். சப்ஸ்கிரைப் செய்யாது யாரும் கதை கேட்டுக் கொண்டிருந்தால் கொஞ்சம் சிரமம் பாராது சேனலை சப்ஸ்கிரைப் செய்துவிட்டு கதையை கேட்டு மகிழுங்கள் நட்புகளே. இதோ உங்கள் செவிகளை நிறைக்க உண்மை காதல் யாரென்றால் உன்னை என்னை சொல்வேனே கதையில் இருந்து அடுத்த அத்தியாயம். அத்தியாயம் 4. மித்திலாவை விஷ்ணுவிடம் ஒப்படைத்துவிட்டு வீடு திரும்பியிருந்த ஹரியோ மறுநாள் அன்னபூர்ணியுடன் அவரின் தாய் வீட்டிற்கு அங்குள்ள சொந்தங்களை காண அதிகாலையிலேயே புறப்பட்டுவிட்டு இருந்தான். ஹரி காரில் செல்லும் பொழுதுதான் முன்தினம் நடந்ததை எல்லாம் அன்னபூர்ணியிடம் பகிர்ந்து கொண்டு இருந்தான். அன்னபூர்ணி, ஏன் ஹரி நேற்றே சொல்லல? சொல்லியிருந்தா அவங்க வீட்டுக்கு போயிட்டு பார்த்துட்டு அப்படியே நாம கிளம்பி இருக்கலாம் இல்ல கண்ணா என்றார். அதற்கு ஹரி, நேத்து ரொம்ப டயர்டா இருந்ததால சொல்ல மறந்துட்டேமாம். ஜெட்லாக் வேற, காலையில சொல்லலாம்னு இருந்தேன். நாம இன்னைக்கு கிளம்புற பிளானும் நேத்து இல்லைல என்றவன் மேலும், அந்த அங்கிள் வேற கண்டிப்பா வீட்டுக்கு வர சொன்னாங்க. நானும் சரி டே டைம்ல உங்க கூட போயிட்டு பார்க்கலாம்னு நினைச்சிருந்தேன். அந்த பொண்ணு வேற ரொம்ப பயந்த மாதிரி இருந்தா, என்ன ஆச்சுன்னு தெரியல என்றான் மிதிலாவின் அழுகையை நினைத்து. அன்னபூரணி, ஓ கவலைப்படாத கண்ணா, அவங்க அம்மா அப்பா பார்த்ததும் அவளுக்கு சரியாகிட்டு இருக்கும். சின்ன பொண்ணுன்னு சொன்னியே, அதனால தான் பயந்திருப்பா. திரும்ப முடிஞ்சா திருச்சி போயிட்டு பார்க்கலாம் என கூறினார். ஹரியும் ஓகே மாம் என்று விட அதன் பிறகு வேறு விஷயம் பேச ஆரம்பித்து விட்டனர். பிறகு அன்னபூரணியின் வீட்டிற்கு சென்றவர்கள் அங்கிருந்த சொந்த பந்தங்கள் அனைவரையும் சென்று பார்த்து பேச நேரம் காற்றின் வேகத்தில் கரைந்தது. அங்கு இவர்கள் சென்று 2 நாட்கள் ஆன நிலையில் ஹரிக்கு அவன் பணிபுரியும் மருத்துவமனையில் இருந்து அவசரமாக அழைப்பு வந்து இருந்தது. ஹரியிடம் செக்கப்பிற்கு வரும் ஒரு கர்ப்பிணி பெண்ணிற்கு உடல்நிலை சரியில்லை என்று சொல்லி அடுத்து என்ன செய்யலாம் என்று ஆலோசித்தனர். ஹரி அப்பெண்ணின் உடல்நிலையை கேட்டறிந்து அவருக்கு அளிக்க வேண்டிய சிகிச்சைக்கான உத்தரவுகளை அங்கிருந்த வேறொரு மருத்துவருக்கு பிறப்பித்தான். மறுநாள் ஆகியும் அப்பெண்ணின் உடல்நிலையில் ஹரி எதிர்பார்த்த அளவிற்கு முன்னேற்றம் ஏற்படாததால் ஹரி அன்னபூர்ணியிடம் விஷயத்தையே கூறி, நான் US கிளம்புறேமாம். சாரி, இதுவரை இப்படி நடந்ததில்லை. பிரெக்னென்ட் வேறமாம். ஏற்கனவே மேரேஜ் முடிஞ்சு 5 வருஷம் மேல அவங்களுக்கு குழந்தை இல்லாம இருந்துச்சு. என்னால இங்க இருக்கவே முடியல. பிளீஸ் மாம், நான் கிளம்புறேன். நீங்க இங்க நாம முன்பு பிளான் செய்தபடி இருந்துட்டு வாங்க என்றான். அன்னபூரணி யோசித்து மகனை பிரிய மனம் இல்லாது, இல்ல நானும் உன் கூடவே வரேன் ஹரி. பிறகு ஒரு முறை வேணும்னா திரும்ப இந்தியாவுக்கு நாம 2 பேரும் வரலாம். இப்போதான் எல்லாரையுமே பார்த்தாச்சே என்று விட்டார். சரியென்ற ஹரி உடனேயே கிடைத்த அடுத்த விமானத்தில் இருவருக்கும் பயணச்சீட்டை முன்பதிவு செய்துவிட அடுத்த 30 மணி நேரத்தில் அமெரிக்காவிற்கே வந்து சேர்ந்து விட்டனர். வந்து இறங்கிய மறுநிமிடமே ஹரி மருத்துவமனைக்கு கிளம்பிவிட்டான். அப்பெண்ணிற்கு தேவையான சிகிச்சைகளை கூடவே இருந்து அளித்து அப்பெண்ணையும் அவள் வயிற்றில் இருந்த குழந்தையையும் முழுதாக காப்பாற்றிய பெண்தான் நிம்மதியானான். அதன் பிறகு ஹரி எப்பொழுதும் போல் பணிக்கு சென்றவர பழைய வாழ்க்கைக்கு திரும்பிவிட்டு இருந்தனர். அச்சமயம்தான் விஷ்ணு மித்திலாவின் விசேஷத்திற்கு அழைப்பு விடுக்க ஹரிக்கு அழைத்து கொண்டு இருந்தார். ஹரியின் தொலைபேசி எண்ணோ தொடர்பில் இல்லை என்று அவருக்கு வந்து கொண்டே இருந்தது. ஹரி இந்தியாவில் தனியாக சிம் வாங்கி உபயோகித்திருக்க அது அவன் இந்திய எல்லையை தாண்டியதும் செயலிழந்து விட்டிருந்தது. அதனால் விஷ்ணுவால் ஹரியை தொடர்பு கொள்ள இயலாமல் போனது. ஹரியும் மித்திலாவை அடுத்தடுத்த வேலையினால் அப்படியே மறந்துவிட்டு இருந்தான். விஷ்ணு துளசியிடம் ஹரியை தொடர்பு கொள்ள முடியவில்லை என்று சொல்லி வருத்தப்பட்டு கொண்டிருக்க அங்கு வந்த மித்ரா, அப்பா அன்னைக்கு அந்த டாக்டர் சாக்லேட் எல்லாம் வச்சு ஒரு கவர் கொடுத்திருந்தாரல்ல, அது எங்க நாம வச்சோம்? உள்ள என்ன இருக்குன்னு பார்க்க மறந்துட்டோமேப்பா என்று ஞாபகம் செய்ய விஷ்ணு, பெரிய அலமாரியில தாமா இருக்கு என்றார். உடனே மித்ரா சென்று அந்த கிஃப்ட் கவரை எடுத்து வர ஓடி வந்த மித்திலா, மித்துக்கா என்னோட கிஃப்ட் நான் தான் திருப்பேன் என்று வாங்கி கவரின் உள்ளே இருந்த சாக்லேட் மற்றும் பொம்மையை பார்த்துவிட்டு கிரீட்டிங் கார்டை அவள் வெளியே எடுக்க அதனுடனே சேர்ந்து செயினும் வந்தது. மித்ரா, என்னடி மித்து செயின்லாம் இருக்கு என கூற உடனே விஷ்ணு செயினை வாங்கி பார்த்து, இது பொட்டிக்கில் வாங்கின மாதிரியே இல்லையே மித்து, கல்லும் பார்க்க ஒரிஜினல் மாதிரி இருக்கு. நான் நாளைக்கே நகைக்கடையில் சரி பார்த்துட்டு வரேன் என்று அதை எடுத்து சென்றார் பத்திரப்படுத்த. வட போச்சை மொமெண்டில் மித்திலா இருக்க மித்ராவோ, எல்லாமே டார்க் சாக்லேட், ரொம்ப கசக்கும், எனக்கு எதுவும் வேண்டாம், உனக்கு பிடிக்காது மித்து இது என்று சாக்லேட்டை திரும்பி பார்க்க உடனே மித்திலா, இல்லை அது உடம்புக்கு ரொம்ப நல்லதா மித்துக்கா, நான் டெய்லி கொஞ்சம் கொஞ்சமாக சாப்பிட்டுக்கிறேன் என்றவள் கவருடன் அறைக்குள் நுழைந்து கொண்டாள். அறைக்குள் வந்த மித்திலா சாக்லேட்டை பிரித்து கடித்தபடி அதில் இருந்த கிரீட்டிங் கார்டை பிரித்து பார்த்தாள். கார்டின் இறுதியில்
இருந்த ஹரியின் கையெழுத்து அவள் கண்களை அங்கு கட்டி போட்டது. கெட்வெல் சோன் ஜிகிலி என்று எழுதி கீழே அழகாக அவனின் பெயரை கையெழுத்தாக போட்டு இருந்தான். மித்திலாவின் ஆள்காட்டி விரல் மெல்ல ஹரியின் பெயரை தொட்டு பார்க்க வாயில் இருந்த டார்க் சாக்லேட் கூட பெண்ணவளுக்கு தித்தித்தது. மறுநாள் விஷ்ணு தான் வேலை பார்க்கும் நகைக்கடையில் ஹரி கொடுத்த செயினை சரிபார்த்த போது அது வைரக்கல் என்றும் செயின் பிளாட்டினம் என்றும் தெரிய வந்தது. விலை வேறு சில லட்சங்கள் இருக்கும் என்று பிளாட்டினம் பிரிவு மேனேஜர் சொன்னதும் விஷ்ணுவிற்கு ஒரே அதிர்ச்சி. ஹரி அமெரிக்காவிலிருந்து இப்பொழுதுதான் வந்துள்ளதாக விஷ்ணுவிடம் கூறியிருந்தான். செயினும் திருச்சியில் வாங்கவில்லை என்று தெரிந்தது. அப்படி என்றால் ஹரி யாருக்கோ வாங்கிய செயினை தெரியாமல் கவரில் வைத்துவிட்டான் போல் என்று நினைத்து கொண்டு விஷ்ணு ஹரிக்கு மீண்டும் மீண்டும் தொடர்பு கொள்ள முயன்றார். பலன்தான் பூஜ்யம். அவன்தான் சிம்மையை எடுத்துவிட்டு இருந்தானே. விஷ்ணு வீட்டிற்கு வந்ததும் விஷயத்தை சொல்லி பத்திரமாக நகைகள் வைக்கும் இடத்தில் அதனை வைத்துவிட்டார். ஹரி செயினை காணவில்லை என்று மீண்டும் தொடர்பு கொண்டால் அதை ஒப்படைக்க வேண்டும் என்று எண்ணிக்கொண்டார். மறுநாள் பொட்டிக்கிற்கும் சென்று ஹரி வந்து விசாரித்தால் தன்னுடைய முகவரியை கொடுக்குமாறு சொல்லி வீட்டு அட்ரஸையும் பகிர்ந்துவிட்டு வந்தார். மித்திலாவின் இளம் மனமோ ஹரி கண்டிப்பாக தனக்குத்தான் அச்செயினை கொடுத்திருப்பான் என்று நம்பியது. அச்செயினை கழுத்தில் போட்டு பார்க்கும் சந்தர்ப்பத்திற்காக காத்திருந்தாள். நாட்கள் ஓட விஷ்ணுவின் குடும்பமும் பழைய நிலைக்கு திரும்பி எப்பொழுதும் போல் இயங்கத் தொடங்கியது. மித்திலா மீண்டும் பள்ளிக்கு சென்று வர ஆரம்பித்து விட்டாள். மித்திலாவிற்கு ஹரியுடன் நடந்த சம்பவங்கள் அனைத்தும் தினமும் அடிக்கடி மனதில் மேலெழுந்து கொண்டே இருந்தது. பள்ளியில் ஒரு நாள் ஏதோ பேச்சுவாக்கில் மித்திலா நெருங்கிய தோழிகளிடம் ஹரியை பற்றி வாயை விட்டுவிட அத்துடன் அவளை உண்மை கூற சொல்லி பிடித்து கொண்டனர். மித்திலாவும் அன்று ஹரியுடன் நடந்த நிகழ்வுகளை பகிர்ந்து கொண்டாள். அவன் முத்தமிட்டதை மட்டும் மறைத்து விட்டாள். தோழிகள் தன்னையோ ஹரியையோ தவறாக நினைத்து விட்டாள் என்ன செய்வது என்று. அவள் தோழிகளோ, என்ன மித்து சொல்ற, செம்ம லவ் ஸ்டோரி கேட்குற மாதிரி இருக்குடி, ஆளு செம்ம ரொமான்டிக் போல, கிஃப்ட் எல்லாம் கொடுத்திருக்கார் என்றவர்கள் அந்த வயசிற்கு ஏற்ற ஆர்வத்துடன் மேலும், நீ ஏண்டி உன் பேரை கடைசி வரைக்கும் சொல்லல லூசு, உனக்கு செல்லமா ஜிகிலின் எல்லாம் பேர் வச்சிருக்காரு, செம்ம ஸ்பீடான ஆளு போல, பார்க்க எப்படி இருந்தார் என்று அவள் கண்ணத்தை கிள்ளி கிள்ளி அவளை துருவி விசாரிக்க ஆரம்பித்தனர். மித்திலாவும் தோழிகளிடம், பார்க்க நல்லா தண்டி இருந்தார், அப்புறம் டாக்டர்னு சொன்னார், அவ்வளோதான் என்றாள் மேலோட்டமாக. அதில் கடுப்பான மித்திலாவின் தோழி, ஏண்டி பார்க்க எப்படி இருந்தார்னு கேட்டா நல்லா இருந்தான்னு ஒரு வார்த்தையில பதில் சொல்ற, என்ன கலர், என்ன சைஸ், என்ன ஹைட், அதெல்லாம் சொல்லுடி, இப்ப பாரு ஒழுங்கா டீட்டெயில் சொல்லல, உன்னை தூக்கி போட்டு மிதிக்க போறோம் என்று அவளை போட்டு விடாது கேள்வி கேட்க கலகல வென்று சிரித்த மித்திலா, இருங்க இருங்க சொல்றேன், யோசிச்சு பார்த்து என்றவள். அப்பொழுதுதான் ஹரியின் தோற்றத்தை ஒவ்வொன்றாக யோசித்தாள். சிறு பெண்ணவள் தன் மனதை ஹரியின் குணத்திடம்தான் எழுந்திருந்தாள். புற அழகை பார்த்து எடை போடும் அளவிற்கு எந்த பக்குவமும் அவளிடம் இல்லை. இன்று யோசித்து பார்க்கும் போதுதான் அவன் எவ்வளவு அழகு என்பதே உரைத்தது. அதற்குள், சீக்கிரம் சொல்லுடி என்று மித்திலாவை போட்டு ஆளுக்கு ஒரு புறம் எழுக, ஐயோ விடுங்கடி சொல்றேண்டி, ப்ளீஸ் ஸ்டாப் ஸ்டாப் என்றவள் படபடவென்று, அவர் பேர் ஹரிகிருஷ்ணா, பார்க்க கொஞ்சம் வெள்ளக்கார மாதிரி ரொம்ப வெள்ளையா பிங்கா இருந்தார், அப்புறம் என்று யோசித்தவள், ரொம்பவும் ஹைட்டா இருந்தார், நான் அவர் செஸ்ட் அளவு தான் இருந்தேன், அப்புறம் அவருக்கு நல்ல பெரிய ப்ரௌன் ஐஸ், அவர் பேசும்போது கண்ணு மட்டும்தான் பார்க்க தோணுச்சு, சம்திங் டிஃப்ரெண்ட் அண்ட் அட்ராக்டிவ் என்றவள் மேலும் யோசித்து, செம வாசனையான பெர்ஃப்யூம் அடிச்சிருந்தார், அந்த ஸ்மெல் செம்மையா இருந்துச்சுடி, ஃபாரின் பெர்ஃப்யூம் இல்ல என்றவள் அப்படியே தன் கண்களை மூடி இன்னும் தன் நினைவலையில் அவனின் சுகந்த மனத்தை தேடி சுவாசித்தாள். அவள் தோழிகளோ ஹரியின் உருவத்தை கற்பனையில் பார்த்தபடியே மேலே சொல்ல என்று கேட்க, மித்திலாவோ வேற எதுவும் பெருசா நோட் பண்ணலடி என்றவள் மீண்டும் ஞாபகம் வந்தவளாக, இத சொல்ல மறந்துட்டேன் பாருங்க, அவரோட வாய்ஸ் ரொம்ப ரொம்ப ஸ்வீட், அவ்வளோ மென்மையா இருந்துச்சு, அமெரிக்கன் ஆக்சென்ட்ல தான், மோஸ்ட்லி தமிழ் இங்கிலீஷ் ரெண்டும் கலந்து பேசினார், அந்த குரலே ரொம்ப வித்தியாசமா நல்லா இருந்துச்சுடி என்று கூறி முடிக்க, அவள் சொன்னதை அனைத்தையும் கேட்டு முடித்த அவள் தோழிகள், அடி பாவி மித்து, அண்ணா அண்ணான்னு கூப்பிட்டு ஒன்னும் பார்க்கல வழியில முடியலன்னு சொல்லிட்டு இந்த அளவு நோட் பண்ணிருக்கியா, ஒரே நாளில வளர்ந்துட்டப்போ என்று ஓட்டத் தொடங்கினர். அதில் ஒருத்தி, எனக்கு என்னவோ அவருக்கு மேல சம்திங் சம்திங்னு தோணுதுடி மித்து, சாக்லேட், டாய்ஸ், செயின், ட்ரெஸ், எஸ்பெஷலி கேர்ள்ஸுக்கு தேவையான பர்சனல் ஐட்டம்ஸ் எல்லாம் பாய் ஃப்ரெண்ட் தாண்டி வாங்கி தருவாங்க, யாரோ ஒரு பொண்ணுக்கு எதுக்கு இத்தனை செய்யணும், அவருக்கும் உன்னை பார்த்ததும் பிடிச்சு போச்சு போல என்று கூற,
அந்த நொடி மித்திலாவின் மனதில் இருந்த சிறு சலனம் விடுவிடுவென்று விருச்சமாக வளரத் தொடங்கியது. அதிலும் அவள் தோழிகள் ஹரியுடன் அவளை இணைத்து வைத்து பேச பேச அவனுடனான மாய உலகிற்கு இழுத்து செல்லப்பட்டாள். ஹரி என்ற ஒற்றை வார்த்தை அவளிடம் மந்திரமாக செயல்பட மித்திலாவின் நெற்றியும் கண்ணமும் சூடாகியது. அதில் அவளின் அழகான பார்பி நிற முகம் ஆங்காங்கே சிவந்து பளபளத்தது, மின்னத் தொடங்கியது. கண்கள் இரண்டும் மயிலில் மிதந்தது பெண்ணவளுக்கு. நொடியில் நிகழ்ந்த மித்திலாவின் முகம் மாற்றத்தை பார்த்து ஆச்சரியப்பட்ட அவள் தோழிகள், ஹி மித்து, ஆர் யூ பிளஷிங்? என்னடி நடக்குது? ஹடி பாவி என்று அதற்கு மோட்ட, பிறகே தன்னிலை மீண்ட மித்திலா அதெல்லாம் ஒன்றுமில்லை என்று ஏதேதோ சொல்லி சமாளித்தாள். அவள் தோழிகள்தான் யாரும் அவளுடைய சமாளிப்பை நம்பவில்லை. நாட்கள் வேகமாக உருண்டோட ஹரியை பற்றியே நினைத்து கொண்டும் அதிகமாக பேசிக்கொண்டும் இருந்ததில் மித்திலாவின் மனதில் ஹரி நீங்கா இடம் பிடித்திருந்தான். அதிலும் தினமும் அவளின் தோழிகளின் பேச்சு வேறு அதிவேகமாக அவள் மனதில் மாற்றத்தை ஏற்படுத்தியது. இதில் 16-17 வயது பெண்களுக்கு உடலில் ஏற்படும் அனைத்து ஹார்மோன் மாற்றங்களும் வேறு மித்திலாவிற்கும் தோன்றி ஹரியை மறக்கவிடாமல் செய்தது. ஹரிக்கும் தன் மீது நிச்சயம் காதல் இருக்கும் என்று நம்பினாள். ஹரி கொடுத்திருந்த கிரீட்டிங் கார்டை நேரம் கிடைக்கும் பொழுதெல்லாம் யாருக்கும் தெரியாமல் தனியாக அமர்ந்து பார்த்து கொண்டு இருந்தாள். நாட்கள் கடக்க அதில் ஹரியின் கையெழுத்திற்கு கீழ் ஜிகிலி வெட்ஸ் டாக்டர் என்று வேறு தைரியமாக எழுதி பார்த்து ரசித்தாள். அவன் கையெழுத்தை எண்ணில் அடங்கா தடவை வருடினாள். அதற்கு 1000 முத்தங்கள் கொடுத்தாள். காதல் வந்ததும் கள்ளமும் அவள் மனதில் வந்து புகுந்து கொண்டது. வீட்டில் யாரும் பார்க்காதவாறு அக்கார்டை அவளுடைய சர்டிபிகேட்ஸுடன் மறைத்து வைத்துக் கொண்டாள். மொத்தத்தில் ஹரி மிகவும் இம்சித்தான் மித்திலாவை பெயர் சொல்ல முடியா உணர்வுகளால். ஹரி மருத்துவன் என்பதால் வேறு இன்னும் அவனை அவளுக்கு பிடித்துவிட்டது. நானும் டாக்டர், அவரும் டாக்டர் என்று எண்ணி மகிழ்ந்தாள். அமெரிக்கா எத்தனை தொலைவில் உள்ளது, அங்கு செல்ல எத்தனை கெடுபடிகள் உள்ளது, ஹரியின் வாழ்க்கை தரம் என்ன என்று எதையும் யோசிக்கும் பக்குவம் அவளுக்கு கொஞ்சமும் இல்லாது ஆசையை வளர்த்து கொண்டாள். இப்படியே ஓரிரு மாதங்கள் கடந்துவிட ஹரி கண்டிப்பாக தன்னை காண வருவான் என்று நினைத்து காத்திருந்தவளோ நாட்கள் பல கடந்தும் அவன் வராது போனதில் காற்றுப்போன பலூனாக முகம் சுருங்கி ஏமாந்து போனாள். முதல் முறை யாருக்கும் தெரியாமல் தனியாக கண்ணீர் வடித்தாள். வீட்டில் மனதில் இருப்பதை சொல்லவும் அவளுக்கு பயமாக இருந்தது. சிறு பெண், அவளால் அவள் உணர்வுகளை சரிவர புரிந்து கொள்ளவும் முடியவில்லை, தாங்கவும் முடியவில்லை. ஹரியின் குரல், தொடுகை அனைத்தும் அவள் நினைவில் நீங்காத இடம் பிடித்து அவளை வாட்டி எடுத்தது. எப்பொழுது டியூஷனிற்கு அப்பக்கம் சென்றாலும் அல்லது அந்த பொட்டிக்கின் வழியாக எங்கு சென்றாலும் மித்திலாவின் கண்கள் ஹரியை தானாக தேடும். பல நாட்கள் ஹரியை சந்தித்த இடத்திலிருந்து பொட்டிக் வரை தன் சைக்கிளை தள்ளிக்கொண்டு நடந்தே செல்வாள். அவன் நினைவுகள் அவளுடன் நிழலாக நடை போடும். ஒவ்வொரு முறையும் இறுதியில் ஏன் மீண்டும் ஹரி தன்னை காண வரவில்லை என்று நினைத்து நினைத்து சோர்ந்து போவாள். விஷ்ணுவிடம் சில நாட்கள் கழித்து சண்டை போட்டு ஹரி தனக்குதான் அந்த செயினை கொடுத்தான் என்று சத்தியாகிரகம் செய்து அடம் பிடித்த மித்திலா ஒரே வாட்டியப்பா என்று வாங்கி அதனை அணிந்து பார்த்தவள் அதையே தொடர்கதையாக வைத்து கொண்டாள். ஒரு முறை மித்ரா மித்திலாவிடம் அச்சேனை காலேஜுக்கு போட்டுக்கொண்டு செல்ல வேண்டும் என்று கேட்க, மாட்டேன், இது என்னோட லக்கி செயின் மித்துக்கா ப்ளீஸ் என்று மித்திலா மித்ராவுடன் அதனை பகிர்ந்து கொள்ள மறுத்துவிட்டாள். அதேபோல் அனைத்து வார விடுமுறை நாட்களிலும் கண்டிப்பாக ஹரி வாங்கி கொடுத்த மஞ்சள் நிற ஃப்ராக் தான் அணிந்து கொள்வாள். துளசி, நல்ல ட்ரெஸ், அதை ஏண்டா வீட்டில் போட்டு வேஸ்ட் பண்ணுற மித்து என்பார். மித்து, எனக்கு பிடிச்சிருக்குமா, போங்க என்று காதில் போட்டுக்கொள்வதே இல்லை. அனைத்து பெற்றோர்கள் போலவே விஷ்ணுவும் துளசியும் தங்கள் மகளை சிறு பெண்ணாகவே பார்த்தனர். அவளின் மனம் மாற்றத்தை கடுகளவும் அறியாது போயினர். இதற்கிடையில் மித்திலாவிற்கு 11 வகுப்பின் இறுதி தேர்வுகள் வந்தது. மித்ராவிற்கும் கல்லூரியின் முதலாம் ஆண்டு நிறைவு பெற்றது. 6 மாதங்களுக்கு மேல் கடந்த நிலையில் மித்திலா வேறு வழியின்றி ஹரியுடனான சந்திப்பையும் ஹரியின் நினைவையும் ஒரு குட்டி கிரஷாக நினைத்து மனதை மாற்றினாள். அவள் தோழிகளும் மித்திலாவின் வருத்தத்தை பார்த்து அவள் அதிலிருந்து வெளிவர உதவினர். ஹரியோ மித்திலாவை பற்றி அவளின் அளவிற்கு எல்லாம் நினைக்கவே இல்லை. எப்பொழுதாவது ஞாபகம் வந்தாலும் கூட அவளை மிகவும் கியூட்டான சிறு பெண்ணாக மட்டுமே நினைத்து கொள்வான். மித்திலாவின் மனதில் இவ்வாறான நினைவுகள் இருக்கும் என்று ஹரி கனவில் கூட நினைத்து பார்த்தது இல்லை. அறிந்திருந்தால் சிறு பெண்ணின் மனதை தன் செயல் இந்த அளவிற்கு பாதித்து விட்டதா என்று நிச்சயம் வருத்தப்பட்டு இருப்பான்.
அமெரிக்காவில் மருத்துவர்களின் மாத சம்பளம் ஆரம்பமே 15 லட்சங்களில் இருந்துதான் ஆரம்பிக்கும். அதிலும் ஹரியின் சர்வீஸுக்கு குறைந்தபட்சம் ஒரு 25 லட்சமாவது மாதத்திற்கு வாங்குவான். அதனாலே மித்திலாவிற்கு கொடுத்த செயினை பற்றி கூட அவன் பெரிதாக ஒன்றும் நினைக்கவில்லை. ஆயிற்று. ஹரி மித்திலா சந்தித்து 1 வருடத்திற்கு மேல். ஹரி மீதான உணர்வுகளின் பிடியில் இருந்து மீண்டிருந்த மித்திலாவை அவளின் படிப்பின் பளுவும் நீட் தேர்வுக்கான கோச்சிங் கிளாஸும் முழுதாக இழுத்துக்கொண்டது. எதற்காகவும் அவள் தன் படிப்பை மட்டும் நிறுத்தவில்லை. சிறுவயது முதல் ஆசைப்பட்ட அவளின் மருத்துவ கனவை நினைவாக்க ஒரு கணம் விடாது ஓடிக்கொண்டே இருந்தாள். இன்னும் ஒரு சில வாரங்களில் மித்திலாவிற்கு 12ஆம் வகுப்பு அரசு பொது தேர்வுகள் ஆரம்பமாக உள்ளது. மித்ராவும் கல்லூரியில் 2ஆம் வருட செமஸ்டர்களை முடித்து 3ஆம் வருடத்திலேயே நுழைந்துவிட்டு இருந்தாள். இன்னும் 1 வருடமே அவளுக்கு உள்ளது. அது முடித்து பிஏ ட்ரெயினிங் முடித்து அடுத்து அவள் அரசு ஆசிரியர் பணிக்கான தேர்வு எழுத வேண்டும். அவளும் அவள் கனவை நோக்கிதான் சென்று கொண்டு இருந்தாள். விஷ்ணுவும் துளசியும் எப்பொழுதும் போல் தங்களின் முழு ஆதரவையும் பிள்ளைகளுக்கு கொடுத்து ஊக்கப்படுத்திக் கொண்டு இருந்தனர். அச்சமயம்தான் விஷ்ணு வேலை செய்யும் நகைக்கடையின் ஓனரின் மகனுக்கு திருமணம் என்று கடையில் எல்லோருக்கும் அழைப்புதல் கொடுத்திருந்தனர். கூடுதலாக வரும் வெள்ளிக்கிழமை திருமணத்தை முன்னிட்டு பணியாளர்கள் அனைவருக்கும் வியாழன், வெள்ளி, சனி மற்றும் ஞாயிறு என்று 4 தினங்கள் விடுமுறையும் அளிக்கப்பட்டது. கடையில் பணியில் இருந்த அனைவரும் ஓனர் வீட்டு திருமணம் என்பதால் அனைவரும் தங்கள் குடும்பத்துடன் செல்வதுதான் மரியாதையாக இருக்கும் என்று முடிவெடுத்து இருந்தனர். அதன்படி வியாழக்கிழமை மதியம் துளசி மாலை ரிசப்ஷனிற்கு வைத்துக்கொண்டு செல்ல தோட்டத்தில் பூத்திருந்த குண்டுமல்லி பூக்களை பறித்து வந்து அழகாக தொடுத்து கொண்டு இருந்தார். தங்களின் நிம்மதியான வாழ்விற்கு இன்றுடன் தன் சின்ன மகள் முற்றுப்புள்ளி வைக்கப் போவதை பாவம் அவர் அறியாது போனார். பிள்ளைகள் இருவரும் அரை நாள் விடுப்பை எடுத்துக்கொண்டு மதியமே வீட்டிற்கு வந்துவிட்டனர். மித்திலாவிற்கு நீண்ட தினங்களுக்கு பிறகு ஸ்கூலிற்கு லீவு போட்டது, ஃபங்க்ஷனிற்கு செல்வது, அழகாக உடையணிந்து மேக்கப் போட்டு கொள்ளப் போவது என்று பல எண்ணத்துடன் குதூகலமாக இருந்தாள். முக்கியமாக கல்யாணத்தில் விதவிதமான சாப்பாடு, ஐஸ்கிரீம் தருவார்கள் என்பது வேறு ஒரு பக்கம் அவளிற்கு குஷி. அன்று மாலை மித்ரா அழகாக சில்வர் மற்றும் லைட் சாம்பல் நிற கலவையான டிசைனர் புடவையில் தயாரானாள். அதற்கு தோதாக அழகாக சில்வர் நிறத்திலேயே வெள்ளை முத்துக்கள் மற்றும் வெள்ளை கற்கள் கொண்டு தைத்த பிளவுஸில் அவளின் அழகிற்கு அழகு சேர்க்க, மேலும் அதை அதிகப்படுத்த காதில், கழுத்தில் மற்றும் கையில் சில்வர் மற்றும் கருப்பு நிறத்திலான சில்க் த்ரெட்டில் டசல் மாடலில் ஸ்பெஷல் ஒர்க் செய்த அணிகலன்களை அணிந்து கொண்டவள் முகம் மற்றும் சிகை அலங்காரமும் இந்த காலத்திற்கு ஏற்ப செய்து கொண்டாள். சரியாக அந்நேரம் குளித்து முடித்து வெளிவந்த மித்திலா, வா மித்துக்கா, ரொம்ப ரொம்ப அழகா இருக்க, என்னையும் உன்ன மாதிரி அழகாக்கி விடு என்று ஓடி வந்து அணைத்து கொள்ள, மித்துக்குட்டி எந்த மேக்கப்பும் இல்லாமலே அழகான பொம்மை குட்டி மாதிரி தானே இருக்க என்று அவள் கன்னத்தில் வாஞ்சியாக தன் இதழ்களை மித்ரா பதிக்க, மின்னல் கீற்றாக ஹரியின் எண்ணங்கள் மித்திலாவின் நினைவில் வந்து சென்றது. தன் தலையை உடனே குலுக்கி அதை சரி செய்து கொண்டாள். மித்ராவும் மித்திலாவை தயார் செய்ய தொடங்கினாள். மித்திலாவிற்கு அழகான இளம் பிங்க் மற்றும் பர்பிள் நிறத்திலான லெஹங்கா டைப் உடையை தாவணி போல் அணிய உதவி செய்து, அவளைப் போலவே மித்திலாவிற்கும் அதே டசல் முறையில் பிங்க் மற்றும் பர்பிள் நிறத்திலான த்ரெட்களை கொண்டு செய்த அணிகலன்களை அணிவித்து மித்திலாவின் முகத்திற்கும் அலங்காரம் செய்ய ஆரம்பித்தாள். ஆரம்பம் முதல் அமைதியாக காட்டிய மித்திலா இறுதியில் கண்ணில் மை போடுவதற்குள் மித்ராவை ஒரு வழி செய்துவிட்டாள். அவள் கண்ணில் பென்சிலை வைத்தாள் போதும், ஹிமித்து கண்ணு கூசுது, கண்ணில் தண்ணி வருது என்று கூறி கூறியே ஒரு வழி செய்து தயாரானாள். இருவருக்கும் தலையில் பூ வைத்துவிட்ட துளசி கூடவே காதின் ஓரம் மறைவாக திருஷ்டி போட்டு வைத்துவிட அனைவரும் ஒன்றாக கடவுளை வணங்கிவிட்டு காரில் கல்யாண வரவேற்புக்கு மகிழ்ச்சியாக புறப்பட்டனர். நகைக்கடை உரிமையாளரின் வீட்டு விசேஷம் எப்படி இருக்கும் என்று சொல்லவும் வேண்டாமா? மண்டபம் முழுதும் மிகவும் அழகாகவும் ஆடம்பரமாகவும் அலங்கரிக்கப்பட்டு இருந்தது. மண்டபத்திற்குள் சென்றதும் முதல் வேலையாக மேடைக்கு சென்றவர்கள் மணமக்களுக்கு பரிசு கொடுத்துவிட்டு இறங்கி வந்து கீழே விஷ்ணுவின் அலுவலக தோழர்களின் குடும்பத்துடன் அமர்ந்து உரையாடி கொண்டு இருந்தனர். பிறகு 7 மணி அளவில் அனைவரும் ஒன்றாக உணவருந்து சென்றனர். திருப்தியாக சாப்பிட்டு முடித்த பின் மித்திலாவும் மித்ராவும் சிறிது நேரம் மண்டபத்தில் உலவலாம் என்று யோசித்து விஷ்ணுவை உடன் அழைக்க, விஷ்ணு, நாங்கள் ரெண்டு பேரும் இங்கே உட்கார்ந்துருக்கிறோம்டா, நீங்கள் உள்ளேயே சுற்றி பார்த்துட்டு சீக்கிரம் வாங்க, பெரிய குட்டி நீ தான் சின்ன குட்டியாக கவனமாக பார்த்துக்கணும் சரியா என்று கூறி அனுப்ப, துளசி, எங்கே தேவையில்லாமல் தனியாக அனுப்புறீங்க, நான் வேணும்னா கூட போகிறேன் என்று எழ, விஷ்ணுவோ,
இல்லை விடு துளசி, பாவம் பசங்க, தனியாக கொஞ்சம் நேரம் சுற்றி பார்த்துட்டு வரட்டும். அவங்க வயசுக்கேற்ற மாதிரி பேசி ஜாலியாக இருக்கட்டும். எப்போ பார்த்தாலும் படிப்பு வீடுன்னு தானே இருக்காங்கம்மா என்று அவரை தடுத்து விட்டார். முதலில் மித்திலாவும் மித்ராவும் ஒரு சுற்று மண்டபம் முழுதும் செய்திருந்த அலங்காரங்களை ஒவ்வொன்றாக பார்த்து உலாவிவிட்டு அடுத்து வாசல் பக்கம் வந்தனர். அங்கோ பஞ்சு மிட்டாய், ஐஸ்கிரீம், பானிபுரி போன்ற கடைகளை குடில் வடிவில் போட்டு அழகாக அலங்கரித்திருந்தனர். அனைத்தும் நம் மித்திலாவின் விருப்ப ஐட்டங்கள். தன் கண்களை நன்கு அகல விரித்த மித்திலா உடனே, எனக்கு பஞ்சு மிட்டாய் வேண்டும் மித்து என்று கூற, மித்ரா, பானிபுரி சாப்பிடலாம் மித்து, இப்பதான ஸ்வீட் சாப்பிட்டோம் என்றாள். பிறகு இருவரும் எதை வாங்குவது என்று சிறு வாக்குவாதத்தில் ஈடுபட்டு முடிவாக தனித்தனியே பிரிந்து அவர்களுக்கு பிடித்ததை வாங்க சென்றனர். மித்திலா மின்னல் வேகத்தில் இரண்டு கைகளிலும் பஞ்சு மிட்டாயை பிடித்து கொண்டு வர அப்பொழுது வாசல் பக்கம் மிகவும் சலசலப்பு ஏற்பட்டது. எம்எல்ஏ குடும்பம் வராங்க என்று கட்சி தொண்டர்கள், பாதுகாப்பாளர்கள் என்று அனைவரும் பேசிக்கொண்டு கூட்டமாக சென்றனர். திடீரென்று சூழ்ந்துவிட்ட கூட்டத்தை பார்த்த மித்திலாவோ யார் வருகிறார்கள் என்று பார்க்க அப்படியே நின்று கொண்டாள். அப்பொழுது உள்ளே இரண்டு போலீஸ் ஜீப்புகளுக்கு இடையில் ஒரு சைலன்சர் பொருத்திய கவர்மெண்ட் கார் வந்து சேர, அதிலிருந்து ஒரு குறிப்பிட்ட கட்சியை சார்ந்த கரை போட்ட வெள்ளை வேட்டி சட்டையில் முதலில் ஆதிகேசவன் இறங்க, அவரைத் தொடர்ந்து மாதவியும் இறங்கினார். மித்திலா அவர்களைத்தான் வாசலிலேயே நின்று வேடிக்கை பார்த்து கொண்டு இருந்தாள். அவர்கள் இறங்கியதும் ஓடி சென்ற தொண்டர்கள் சால்வை மாலை என்று வரிசையாக ஆதிகேசவனுக்கு போட்டு வெடி வெடித்து வரவேற்க, என்ன இது, இந்த அங்கிளையும் ஆண்டியையும் கல்யாண மாப்பிள்ளை பொண்ணை விட அதிகமாக வரவேற்கிறாங்க என்று மித்திலா வாயை பிளந்து கொண்டு அப்படியே நிற்க, அப்பொழுது ஒரு கருப்பு நிற ஸ்போர்ட்ஸ் BMW கார் சர்ரென்று வழுக்கி கொண்டு வந்து அங்கு நின்றது. இப்பொழுது அனைவரின் பார்வையும் அந்த விலையுயர்ந்த BMW மீது. அதில் முன்பக்கத்திலிருந்து உடனடியாக இறங்கி ஓடி வந்த டிரைவர் பின்பக்க கார் கதவை திறந்துவிட மித்திலாவின் புருவங்கள் யோசனையில் சுருங்கியது. அவள் சந்தேகத்தை தீர்த்து வைக்கும் பொருட்டு மறுகணம் உள்ளிருந்து வெள்ளி நிற சட்டை மற்றும் கருநீல நிறத்தில் பிங்க் நிற கோடுகள் போட்ட கோட் சூட்டில், நேவி ப்ளூ வித் பிங்க் செக் சூட் வித் ஒயிட் ஷர்ட், கம்பீரமாக ஒருவன் இறங்கினான். அவன் ருத்ரன். ருத்ரன் ஆதிகேசவன். அவனுக்கும் மரியாதை செய்ய மக்கள் அவனை நெருங்க, வேண்டாம் என்று ஒரே வார்த்தையில் அவர்களை அவன் தடுத்துவிட, முதலில் ஆதிகேசவன் மற்றும் மாதவியையும் சிறிது இடைவெளி விட்டு ருத்ரனும் மண்டபத்தின் உள்ளே செல்ல நடந்து வந்தனர். அப்பொழுதுதான் மித்ரா பானிபூரி கப்பை வாங்கிக் கொண்டு மித்திலாவை நோக்கி பின்புறம் நடந்து வர தொடங்கினாள். ருத்ரன் குடும்பத்தை அவள் சற்றும் கவனிக்கவில்லை. சற்று தூரத்தில் இருந்ததால் கூட்டத்தில் அவளுக்கு யாரின் முகமும் தெரியவில்லை. மித்திலாவோ ருத்ரனை பார்த்து அடையாளம் கண்டுபிடித்திருந்தவள். அவன் அவளை கடக்கும் சமயம், ருத்ரனா என்று சிறிது கத்தி அவனை அழைத்திருந்தாள். அவ்வளவுதான், அக்கணம் தொட்டு யமகண்டம் அவளுக்கு ஆரம்பித்து விட்டு இருந்தது. சத்தம் வந்த புறம் திரும்பி பார்த்த ருத்ரன் அங்கு வந்து கொண்டிருந்தவளை கண்டு மின்சாரம் தாக்கியது போல் அதீத சந்தோஷத்தில் அப்படியே நின்று விட்டான். வாழ்க்கையில் இனி காண முடியுமா, கிட்டுமா என்று எண்ணி அவன் ஏங்கிய தருணம் இன்று கிடைத்துவிட்ட மகிழ்ச்சி அவனுக்கு. ருத்ரன் தன்னிலை அடைந்த நொடி மித்திலாவை விரைந்து நெருங்கினான். மித்ரா மித்திலாவை நெருங்கி அவளை எச்சரிக்க வாயை திறந்த நொடி அவர்கள் முன்பு வந்து நின்று விட்டு இருந்தான் ருத்ரன். தன் தலைமுடி அழுந்த கோதி தன்னை சரி செய்த ருத்ரன் மித்திலாவின் புறம் திரும்பி, ஹாய் மித்துக்குட்டே, எப்படி இருக்க? அன்னைக்கு கான்டாக்ட் டீடைல்ஸ் கூட வாங்க முடியல என்று நிறுத்தி, உங்களை மிஸ் பண்ணிட்டேன்னு ரொம்ப ஃபீல் பண்ண என்றான் கரகர குரலில். வாழ்க்கையில் முதல் முறை அவன் மனதில் படபடப்பு. மித்திலாவோ சிரித்த முகமாக, நல்லா இருக்கேனா, அன்னைக்கு ரொம்ப லேட் ஆகிடுச்சு, அதான் நாங்கள் சீக்கிரம் போயிட்டோம், இப்போதான் பார்த்துட்டோமே, அப்புறம் என்ன, அப்புறம் உங்கள் மீட்டிங் எல்லாம் எப்படி போச்சு, ரொம்ப முக்கியமானதுன்னு சொன்னீங்களே என்று தொடர் வினாக்களை தொடுத்தாள் ருத்ரனின் மனநிலையை அறியாமல். ருத்ரனிற்கு அது என்ன மீட்டிங் என்பதே அச்சமயம் நினைவில் இல்லை. அவன் மூளைதான் வேலை நிறுத்தம் செய்கின்றதே. இருந்தும் சக்சஸ்டா என்றான். ருத்ரன் எங்கே என்று பார்த்த ஆதிகேசவன் மகன் உடன் தொடர்ந்து வராததையும் அங்கிருந்த பெண்களிடம் அதிக மகிழ்ச்சியுடன் பேசுவதையும் கண்களில் கோர்மையேற்றி பார்த்து தனது கையாளிற்கு கண்ணை காட்டிவிட்டு உள்ளே சென்றான். மித்ராவோ இதுவரை ஒரு வார்த்தை பேசவில்லை. ருத்ரனின் உடல் மொழி அவளின் மனதிற்கு ஏனோ ஒருவித நெருடலை தந்தது. எந்தவித சூதுவாதும் இல்லாமல் வெள்ளந்தியான மனதை கொண்ட மித்திலாவோ ருத்ரனிடம் தொடர்ந்து படபடவென்று பட்டாசாக பேசிக்கொண்டே இருந்தாள்.
நல்லது எது கெட்டது எது என்று சரியாக தெரியாத இரண்டாம் கெட்டான் வயதில் இருந்தவளுக்கு பாவம் எங்கிருந்து ருத்ரனின் மையில் சுமந்த விழிகளின் வித்தியாசம் தெரிய போகிறது. அப்பொழுதுதான் ருத்ரன் ஞாபகம் வந்தவனாக மித்திலாவிடம், உங்களோட முழு பேர் என்ன மித்துமா என்று விசாரிக்க, உடனே மித்திலா அவளுடைய பெயர் மித்திலா என்றும் அருகில் இருந்த மித்ராவை சங்கமித்ரா என்றும் அறிமுகப்படுத்த, அப்பெயரை கேட்டதும் ருத்ரன் தன் மனதினுள் ஒரு முறை அதை சொல்லி பார்த்து பெயர் பொருத்தமும் பார்த்து அதற்குள் செல்ல பெயராக அதை சுருக்கி என்று மகிழ, மித்ராவின் கூர்மையான மனதை துளைக்கும் பார்வை ருத்ரனை அன்னொடி கூர்ந்து நோக்கியது. அதே ருத்ரன் உணர்ந்த மறுகணம் உடனே தன்னை சரி செய்து கொண்டு என்ன பேசுவது என்று தெரியாமல் சிறிது தட்டு தடுமாறி மித்திலாவிடம், தனியாக வந்தீங்க, யார் வீட்டு சைடில் வந்தீங்களா என்று ஏதேதோ விசாரிக்க, மித்திலாவும் ஒன்று விடாமல் பதில் கூறிக்கொண்டு இருந்தாள். மித்ராவிற்கு எரிச்சல் அதிகமானது. மித்திலா ருத்ரனை அழைத்ததே அவளிற்கு பிடிக்கவில்லை. அதிலும் அவன் ஆவலாக விரைந்து வந்து பேசுவதும் அவனின் உரிமையான விசாரிப்புகளும் அதற்கு மித்துவின் பதில்களும் என்று அவளின் இரத்த அழுத்தம் அதிகரிக்க தொடங்கியது. அன்று ருத்ரன் தேவையில்லாமல் அடாவடியாக அவர்கள் வண்டியில் வந்ததே அவளிற்கு சுத்தமாக பிடிக்கவில்லை. அப்பொழுது பார்த்து ருத்ரன் அவர்களின் வீடு எந்த பகுதியில் உள்ளது என்று மித்திலாவிடம் கேட்க, மித்திலாவும் சொல்ல போக உடனே அவளை செல்ல விடாது தடுத்த மித்ரா மித்திலாவிடம் கடுகடு வென்று, மித்து வா முதல இங்கிருந்து போலாம், அப்பா உடனே வர சொன்னாரில்ல, தேவையில்லாம என்ன பேச்சு இது தெரியாதவங்க கிட்ட என்றவள் பட்டென்று அவள் கையை பற்றி வேகமாக இழுத்து செல்ல தொடங்கிவிட்டாள். ருத்ரனிடம் ஒரு சிறு மரியாதைக்கு கூட மித்ரா பேசவில்லை. மித்திலா அவசர அவசரமாக ருத்ரனிடம் விடைபெற்று கொண்டு மித்ராவுடன் சேர்ந்து ஓடினாள். மித்ராவின் மரியாதையற்ற இச்செயலை பார்த்து ருத்ரனுக்கு பயங்கர கோபம் வந்தது. இருந்தும் அதீத மகிழ்ச்சி முன்னின்று அக்கோபத்தை அடக்கியது. வேறு யாராவதாக இருந்திருந்தால் அவ்விடத்தில் நடந்திருப்பதே வேறு. அதைவிட பூனைக்கண்ணை மூடிக்கொண்டு உலகமே இரண்டதாக நினைத்த கதையாக அவள் மித்திலாவை அழைத்து சென்றது அவனுக்கு சிரிப்பை வர வைத்தது. நீ சொல்ல விடலனா என்ன, என்னால கண்டுபிடிக்க முடியாதா என்று நினைத்த ருத்ரன் அவனுடைய ஆளை அழைத்து அவர்களை ஃபாலோ செய்யுமாறு ஜாடை காட்டினான். அங்கு மித்திலா மித்ராவிடம், ஹே மித்துக்கா, கொஞ்சம் கூட மேனஸ் இல்லாமல் இப்படி இழுத்து வர என்று சண்டையிட, மித்ராவோ, வாயிலே ஒரு அடி போடுவேன் பார்த்துக்கோ மித்து, எல்லார்கிட்டையும் இப்படி போயிட்டு பேசக்கூடாது, அவன் பார்க்க அவ்வளவு நல்லவனாவும் தெரியல, பார்வையும் கொஞ்சம் கூட சரியில்லை, கட்சிக்கார குடும்பம் போல வேற தெரியுது, அப்பவே நம்ம கார்ல எப்படி ஜம்பமா வந்தான், அவன் கூட போய் பேசிட்டு அம்மா கிட்ட சொல்றேன் இரு என்று புரிய உடனே மித்திலா அமைதியாகி விட்டாள். ஆனால் அவள் மனதினுள் அந்த அண்ணா நல்லா தானே பேசினாங்க, இவையே இப்படி பண்றா என்றே சிந்தனை ஓடியது. பிறகு பெற்றோருடன் சென்று இணைந்து கொண்டனர். ருத்ரனை பார்த்ததை பற்றி பெற்றோருடன் இருவருமே பகிர்ந்து கொள்ளவில்லை. மித்திலாவை திட்டுவார்கள் என்று மித்ராவும் சொல்லவில்லை. விஷ்ணுவும் துளசியும் அங்கு நடந்த பாட்டு கச்சேரியை ரசித்துக் கொண்டு இருந்தனர். சினிமா துறையில் இருந்து பாடகர்கள் வந்து பாடிக்கொண்டு இருந்தனர். பிள்ளைகளும் ருத்ரனை மறந்து அதில் மூழ்கினர். வரிசையாக ஒவ்வொரு திருமண பாட்டாக பாட பாட அதை கேட்ட மித்திலாவின் கண்கள் இரண்டும் கொஞ்சம் கொஞ்சமாக கனவில் மிதக்க ஆரம்பித்தது. கணா காண்கிறேன், கணா காண்கிறேன் கண்ணாளனே, ஒரே பந்தலில் ஒரே மேடையில் இருவருமே என்ற பாடலில் மயங்கிய மித்திலாவும் மகிழ்ச்சியாக கணா காண ஆரம்பித்தாள். அப்பாடல் வரியில் மித்திலா உடலில் ரசாயன மாற்றத்தை ஏற்படுத்தி தகதகவென்று மின்ன செய்தது. அப்பாடல் வரிகள் மித்திலா உடலில் ரசாயன மாற்றத்தை ஏற்படுத்தி தகதகவென்று மின்ன செய்தது. நீண்ட நாட்களுக்கு பிறகு மீண்டும் பேரலையாக ஹரியின் நினைவுகள் மித்திலா மனதில் அடிக்க ஆரம்பித்தது. ஹெப்ப டாக்டர், உங்க ஜிகிலிய பார்க்க நீங்க வருவீங்க, வருவீங்க தானே என்று மித்துவின் மனம் ஏங்கியது. அங்கு ருத்ரனோ மண்டபத்தின் மேல் மாடியில் இருந்து விஷ்ணுவின் குடும்பத்தை தான் பார்த்து கொண்டு இருந்தான். அவன் கண்களில் அவளின் அழகும் இளமையும் நேர்த்தியான உடையும் என்று ஒவ்வொன்றும் மயிலை அதிகப்படுத்தியது. அழகாக வடிவமைக்கப்பட்ட தனித்துவமான சிற்பம் போல் இயற்கை எழில்கள் கொட்டி கிடந்தவளை கண்களால் பலமுறை ஸ்கேன் செய்தான். அப்பொழுது மண்டபத்தில் அடுத்த பாடலாக, முழுமதி அவளது முகமாகும், மல்லிகை அவளது மனமாகும், மின்னல்கள் அவளது விழியாகும். அடுத்து என்ன நடந்தது என்பதை அடுத்த பதிவில் பார்ப்போம் நண்பர்களே. இதுவரை தொடர்ந்து கதையை கேட்ட அனைவருக்கும் எங்களின் நன்றிகள் பல. தொடர்ந்து கதையை கேட்க சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். நோட்டிபிகேஷன் பெற பெல் ஐக்கானையும் தட்டிவிடுங்கள். அப்படி லைக் அண்ட் கமெண்ட்டும் செய்து விடுங்கள்.
ஆசிரியர் உங்களின் கருத்துக்களை காண காத்துக் கொண்டிருக்கின்றார். சேனலில் தொடர்ந்து கதை வர சப்ஸ்கிரைபர்ஸ் மிகவும் தேவை நட்புகளே. எனவே சிரமம் பாராது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து விடுங்கள். நன்றி. என்று ருத்ரனின் ரசனைக்கு ஏற்றவாறு பாடலை பாடத் தொடங்கினர். கண்களை மூடி மூடி திறந்தான் தன் உணர்வுகளை கட்டுப்படுத்த முடியாமல். மெல்லிடையாலே அந்நிமிடமே சிறையெடுக்க தயாராகி விட்டான். கண்ட முதல் வினாடியில் இருந்து தோன்றிய நேச உணர்வுகள் அவனை வாட்டி வதைத்து கொண்டு இருந்தது. அதில் ருத்ரனின் உடலும் மனமும் தகித்தது. மகனின் அனைத்து நுகர்வுகளையும் ஆதிகேசவன் பார்த்து கொண்டேதான் இருந்தான். பாட்டு கச்சேரி முடிந்ததும் இரவாகிவிட்டதால் விரைந்து விஷ்ணு குடும்பம் வீட்டிற்கு கிளம்பிவிட்டனர். ருத்ரனின் மற்றும் ஆதிகேசவன் கையாள்களும் அவர்களை அவர்களுக்கு தெரியாமல் பின்தொடர்ந்தனர். மித்திலா ருத்ரனை அழைத்து தன்னுடைய குடும்பத்திற்கு பேராபத்தை அறியாமல் கொண்டு வந்து சேர்த்துவிட்டு இருந்தாள். இதனால் அவளின் கனவும் சுக்கு நூறாக சிதறப்போகின்றது என்பதையும் பாவம் அறியவில்லை அவள். அனைவரும் வீட்டிற்கு சென்று உடைகளை களைந்துவிட்டு சிறு குளியலை போட்டுவிட்டு அசதியில் நிம்மதியாக உறங்கிவிட்டனர். இங்கு அன்று நள்ளிரவே ருத்ரனின் கையில் விஷ்ணுவின் குடும்பத்தின் மொத்த ஜாதகமும் இருந்தது. ருத்ரன் மாடியில் பூஞ்செடிகளுக்கு இடையில் படுத்தபடி அவ்விரவின் ஏகாந்தத்தை ரசித்து கொண்டு இருந்தான். அவன் மனதிலும் கண்களிலும் அவளே நிறைந்திருந்தாள். அவன் வாழ்க்கை முழுமை அடைந்து விட்டதாக எண்ணி மிகவும் சந்தோஷப்பட்டு கொண்டிருந்தான். இன்று அவள் உடுத்திருந்த அழகான உடையும் அவளின் கண்கள் பேசிய மொழியும் அவள் திரும்பும் பொழுது எல்லாம் ஆடிய காதணியும் என்று ஒவ்வொன்றாக நினைத்து நினைத்து ரசித்து கொண்டிருந்தான். இலைமறை காய்மறையாக தெரிந்த அவளின் மெல்லிய வெண்ணிற இடைவேறு அவனை மிகவும் இம்சித்து அங்கேயே குடிக்கொள்ள அழைத்தது. அதன் மென்மையை உணர அவன் நாடி நரம்புகள் அனைத்தும் இயங்கியது. யூஆர் மை கிளாசிக் பியூட்டி ஏஞ்சல். யூஆர் கில்லிங் மீ. ஓ மை காட், ஐ எம் கம்ப்ளீட்லி கிரேசி ஆன் யூ பேப். இன்று வாய்விட்டு புலம்பிய ருத்ரனால் அவனின் உணர்வுகளை கொஞ்சமும் தாங்க இயலவில்லை. எழுந்தவன் மாடியிலேயே இருந்த நீச்சல் குளத்தில் தொப்பென வேறு வழியின்றி குதித்தான். யாருக்கு யார் கடைசி வரை என்பது காலத்தின் கையில். ஆதிகேசவன் என்ற அதர்மனால் இங்கு ஒரு கலியுக குருஷேத்திரம் நிகழப்போகின்றது. நியாயமும் அநியாயமும் மோத உள்ளது. போர் என்றாலே இழப்பு, அதுவும் இருபுறமும் இருக்கும் தானே. ருத்ரன் கடந்த சில மாதங்களாக எங்கும் உல்லாச டூர்களுக்கு செல்லவில்லை. முகமும் வேறு கொஞ்சம் வாட்டமாகவே இருந்தது. அவனுடைய இரும்பு தொழிற்சாலை அல்லது கெஸ்ட் ஹவுஸே கதி என்று அங்கேயே இருந்தான். ஆதிகேசவன் தன் அதிர்ஷ்ட தேவதையான மகனின் நடவடிக்கை ஏன் வித்தியாசமாக உள்ளது என்பது தெரியாமல் மிகவும் குழப்பமாக இருந்தான். கேட்டதற்கும் அவனிடம் பதில் இல்லை. இன்றோ ஆதிகேசவனின் குழப்பத்திற்கு பதில் ருத்ரன் திருமண மண்டபத்திற்கு சென்று வந்த பிறகு கிடைத்திருந்தது. ருத்ரன் முகம் மிகவும் பிரகாசமாக மாறியதும் சில சமயங்களில் அவன் கண்கள் கனவில் மிதப்பது போலவும் இருப்பதையும் பார்த்து அறிந்து கொண்டான். அதைவிட மறுநாள் தொடங்கி காலையும் மாலையும் அவளை காண ருத்ரன் செல்வதைக் கண்டு முடிவே செய்துவிட்டான் ஆதிகேசவன். ருத்ரனோ எவ்வாறு விஷ்ணு குடும்பத்தை அணுகுவது என்று தெரியாமல் நட்புக்கரம் நீட்டிய மித்திலாவிடமே பேசாது பேசலாம் என்று முடிவு செய்து தக்க சமயத்திற்காக காத்து கொண்டு இருந்தான். ஆதிகேசவன் தன்னை கண்காணிப்பதே ருத்ரன் அறியாமல் போனான். அறிந்திருந்திருக்க வேண்டுமோ என்னவோ, அறியும் சமயம் என்ன ஆகுமோ. இப்படியே ஒரு சில வாரங்கள் கடந்துவிட ஆதிகேசவன் முடிவாக அந்த வாரம் வந்த வெள்ளிக்கிழமை அன்று மாதவியுடன் சேர்ந்து விஷ்ணுவின் வீட்டிற்கு செல்வதற்கு கிளம்பினான். அதே நாளில் மித்திலாவிற்கு நீட் கோச்சிங் கிளாஸும் முடிவடைந்தது. அதனால் நிறைவு பார்ட்டி போல் அன்று சிறிது நேரம் கோச்சிங் கிளாஸில் பார்ட்டி நடைபெற்றது. மித்திலாவிற்கு அந்த நீட் கோச்சிங் கிளாஸில் யாரும் பள்ளி தோழிகள் இல்லை. எனவே பார்ட்டி முடிந்ததும் தனியாக கிளம்பிய மித்திலா கோச்சிங் சென்டரில் இருந்து சைக்கிளை தள்ளிக்கொண்டு ஒரு 4 அடி நடந்திருப்பாள். அப்பொழுது அங்கு வழியில் மித்திலாவிற்காக ருத்ரன் காத்து கொண்டு இருந்தான். மித்திலாவை பார்த்ததும், மித்துமா இங்கு பாரு என்று ருத்ரன் அவளை அழைக்க நடையை நிறுத்திய மித்திலா ருத்ரனை பார்த்து ஆச்சரியமாக, அண்ணா நீங்களா, என்ன இந்த பக்கம், எப்படி இருக்கீங்க என்று மித்ரா எச்சரிக்கை செய்ததை மறந்து விசாரிக்க ருத்ரனோ, சும்மாதாண்டா, எங்கள் ஒரு ஃப்ரெண்டை பார்க்க வந்தேன், அவன் வரலன்னு சொல்லிட்டான், அதான் கிளம்பிட்டேன். கிளம்பும் போது தான் உன்னை பார்த்தேன். நீ இங்கே என்ன செய்கிற என்று தெரிந்தும் தெரியாதது போல் அவன் கேட்க மித்திலா மடை திறந்த வெள்ளம் போல் நீட் கோச்சிங் கிளாஸ் பற்றியும் கிளாஸ் இன்றுடன் நிறைவடைந்தது, பார்ட்டி வைத்தது, தற்பொழுது வீட்டிற்கு சென்று கொண்டு இருப்பது என்று அனைத்தையும் ருத்ரனிடம் ஒப்புவித்து முடித்தவள்,
இனி 12th எக்ஸாமிற்கு மட்டும்தான் ப்ரிப்பேர் பண்ணணும்னா என்றாள். ருத்ரனும், ஓ அப்படியா, ரொம்ப சந்தோஷம்டா. இன்னைக்கு உனக்கு கோச்சிங் கிளாஸ் முடிஞ்சதில்ல, ஸோ ட்ரீட். வா, நாம் பக்கத்தில் இருக்கிற ஐஸ்கிரீம் ஷாப்பில் போய் ஐஸ்கிரீம் சாப்பிடலாம். எனக்கு ஐஸ்கிரீம் சாப்பிடணும் போல இருக்கு. யாரும் வேற கூட இல்லை, வரியா சாப்பிட்டுட்டே பேசலாம். ஃப்ரெண்டு வேற இல்லை, பசிக்குது, தனியாக சாப்பிட்டா ஒரு மாதிரி இருக்கும் என்று அழைத்தான். வாயிற்கு வந்த காரணத்தை அடுக்கி மித்திலாவிற்கு ருத்ரன் பசி என்றதும் யாரும் உடன் இல்லை என்றதும் ஒரு மாதிரியாக இருக்க அங்கேயே இருந்த கடைக்கு செல்ல முடிவெடுத்து அவனிடமும் சொல்லி இருவரும் பக்கத்தில் இருந்த சிறு ஐஸ்கிரீம் கடைக்குள் சைக்கிளை நிறுத்திவிட்டு சென்றனர். எங்கு அடித்தால் மித்திலா விழுவாள் என்று தெரிந்தே அங்கு அடித்துவிட்டு இருந்தான் ருத்ரன். சிரிப்பு அவளும் ஏமாந்திருந்தாள். கதையில் அடுத்து என்ன நடந்தது என்பதை அடுத்த பதிவில் பார்ப்போம் நட்புகளே. இதுவரை தொடர்ந்து கதையை கேட்ட அனைவருக்கும் எங்களின் நன்றிகள் பல. தொடர்ந்து கதையை கேட்க சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். நோட்டிஃபிகேஷன் பெற பெல் ஐக்கானையும் தட்டிவிடுங்கள். அப்படியே லைக் அண்ட் கமெண்ட்டும் செய்துவிடுங்கள். ஆசிரியர் உங்களின் கருத்துக்களை காண காத்து கொண்டிருக்கின்றார். சேனலில் தொடர்ந்து கதை வர சப்ஸ்கிரைபர்ஸ் மிகவும் தேவை நட்புகளே. எனவே சிரமம் பாராது சேனலை சப்ஸ்கிரைப் செய்துவிடுங்கள். நன்றி.